Hi friends, welcome to my channel Janani Setu Vlogs. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி அதுதான் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு நான் 1 டம்ளர் ரைஸ் வந்துட்டு 20 மினிட்ஸா சோக் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானே வீட்டில் அரைச்சிக்கிட்டேன், உங்கள்கிட்ட ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டாலும் ஓகே. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் இதெல்லாம் தான் நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எண்ணெய் இருந்தால் கூட ஓகே, நெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் நெய் போட்டிருக்கேன், நெய் நல்லா உருகட்டும். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலை போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். கல் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். கல் உப்புன்னு இல்லை, உப்பு ஆட் பண்ணாவே வதங்கிடும். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா குக் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, பிரியாணி அடிப்பிடிச்சா நல்லாவே இருக்காது. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அப்படியே ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வருது. நான்வெஜ் நம்ம வீட்லலாம் குக் பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அது தென்படாது. இந்த மாதிரி சைஸஸில் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்போ பீஸஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நான்வெஜ் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணிங்கிறது நான் வெஜிடேரியனுக்கு மட்டும் கிடையாதுங்க, வெஜிடேரியனுக்கும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ நான் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கட்டும். ஓகே, இப்போ கொஞ்சம் குக் ஆகிருக்கு, இது நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பிரியாணி மசாலாஸ்லாம் இருக்குல்ல நான் சொன்னேன்ல, அந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க பிரியாணி செய்கிறதுக்கு, பட் எனக்கு பிடிக்கும் மல்லித்தூளோட ஸ்மெல்லு. ஸோ அது நம்ம ஆட் பண்ணுறப்போ பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மல்லித்தூள் பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு நல்ல ஒரு பிரியாணி மசாலா மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. ஸோ இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் லெமன் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் லெமன் இப்போ யூஸ் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூமும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்ததுனால 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் குக்கரில் செய்ய போகிறேன் அதனால. ஸோ நீங்கள் வந்துட்டு 1:2 ரேஷியோ தான், நீங்கள் ரைஸ் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதை விட 2 பங்கு வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசாலாஸ் எல்லாம் சேர்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி வடிகட்டிட்டு, ஸோ அந்த அரிசியும் நம்ம இந்த வாட்டரில் நம்ம ஆட் பண்ணணும். நான் அரிசியும் ஆட் பண்ண போகிறேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விடுங்க போதும். ஸோ நான் 2 விசில் விட்டுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மஷ்ரூம் எப்படி பீஸ் மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நான் அதனால தான் சொன்னேன் மீடியம் சைஸில் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், இது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, நம்ம இதை கிளறி பார்ப்போம், உதிரி உதிரியாக இருக்கான்னு பார்த்தீங்களா, நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் மற்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, கூடவே இருக்க ரெட் கலர் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே